ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ஷைன் ஃபார் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமாட்சி என்டர்பிரைஸ் பூஜா ஐட்டம் கலெக்ஷன் பார்ட் 2. இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு மயில் விளக்கு, இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிரியேட்டிவாக இந்த மயில் விளக்கு நல்லா பார்த்தீங்க, உள்ளே வந்து நின்று ஈழ மாதிரி கொஞ்சம் குழியாக எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். ரெண்டுமே ஜோடியாக வச்சோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை சிங்கிளாக வச்சும் உள்ளே வந்து நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு பூஜா அறையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறந்தாலும் பார்க்க நல்லா யூனிக்காக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த காமாட்சி விளக்கில், இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விளக்கு இது, ரொம்ப க்யூட்டாக அழகாக க்ரியேட்டிவாக இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக. உள்ளே நிறைய டிசைன்ஸ் வேலைப்பாடுகள் நல்லா பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், நல்லா யூனிக் கலெக்ஷன்ஸாகவும் இருக்கும். விநாயகர் லக்ஷ்மியும் சேர்ந்து வச்சு ஏற்றுனா ரொம்ப விசேஷங்க. இதுமாரி பூஜா டைமில் விசேஷம் டைமில் வந்து விளக்கேற்றும் போது நல்லா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும், மங்களகரமாக. நம்ம தெய்வம் ஃபோட்டோஸ்லாம் வச்சு சாமி கும்பிடும் போது ரெண்டு சைடும் வச்சு இந்தமாரி காமாட்சி விளக்கு மாதிரி சின்னதாக ஏற்றுறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த விளக்கு நல்லா, அந்த பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பிம்பம் நல்லா அழகாக செதுக்கி பண்ணியிருக்காங்க. அந்த விளக்கு உள்ள டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. வெளியில் அந்த வரும்புலையும் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பின்னாடி உருவம் வந்து நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த விளக்கு வந்து, நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூஜையில் வச்சு ஏற்றும் போது ரொம்ப நல்ல விசேஷமாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்கும் போது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மயில் விளக்கு, ஒரு பஞ்ச தீபம் விளக்கு மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சென்டரில் வந்து வச்சு பூஜை முடியும் போது அதை சுற்றி பூவெல்லாம் வச்சு சென்டரில் அழகாக ஏற்றுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். வாழை மரம் பாருங்கள், வாழை மரம்னாலே மெயினாக வந்து மங்களகரம்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு சைடு பூஜை ரூமில் வைக்கும் போது பார்க்க ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குங்க, மங்களகரமாக வாழை மரம். அப்புறம் வந்து பூஜா பிளேட்ஸ் பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு பூஜா பிளேட்ஸும் ஒவ்வொரு டிசைன்ஸுங்க, எதுவுமே சேமாக இருக்காது பாருங்கள். ஸோ சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்கும் அவங்கக்கிட்டே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 104 கிராம்ஸ்லேருந்து 158 கிராம்ஸ், 200 கிராம்ஸ் வரைக்கும் கூட அவங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸு. ஒவ்வொரு பிளேட்டும் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும் பாருங்கள். 158 கிராம்ஸ் இது, நல்லா கொஞ்சம் சாலிடாக அழுத்தம் திருத்தமாக இருக்கும். ஈச் பிளேட்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் யூனிக் ஸ்பெஷாலிட்டி. இது 105 கிராம்ஸுங்க. இது நம்ம காமாட்சி விளக்கு வச்சுருந்தோம்னா அதில் நம்ம அந்த பிளேட்ஸில் வைக்கிறதுக்கும், நெக்ஸ்ட்டு பூஜா தாலி யூஸ் பண்ணுறதுக்கும், சந்தனம் குங்குமம் இது மாதிரி வச்சுக்கிறதுக்கும், நெக்ஸ்ட்டு அம்மனுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் வைக்கிறதுக்கும், ப்ளவுஸ் பீட்ஸு சுவங்கலிலாம் வந்தால் வச்சு கொடுக்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம யாருக்காச்சும் சுமங்கலிக்கு வச்சு தரமோ இந்த பிளேட்லேருந்து நம்ம எடுத்துக்க சொல்லும் போது பார்க்கணும், நல்லா மங்களகரமாக இருக்குங்க. நல்லா யூனிக் டிசைன்ஸாக இருந்துச்சு. அதில் இருக்க வரும்பில் இருக்க டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, எதுவுமே சேமாக. இந்த எலிஃபன்ஸ் வச்சு வச்சுருக்கதான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு அந்த பூஜைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு அளவு வாங்கினோம்னா அதே மாதிரி ஒரு 2-3 வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். குத்து விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சு அது மேலே குத்து விளக்கு வச்சுக்கிறதுக்கும் பார்க்க யூனிக்காக அழகாக இருக்குங்க. ரெண்டும் சேம் சைஸில் நம்ம வாங்கினோம்னா அதே மாதிரி இந்த பூக்கள் வைக்கிறதுக்கும், இந்த சாமிக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கும், ரொம்ப பிரசாதம்லாம் வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த யானை அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது பார்த்திங்களா. எல்லா பிளேட்ஸ்லேயுமே அந்த எலிஃபண்ட் சிம்பிள்ஸு அந்த டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா சூப்பராக க்ரியேட்டிவாக யூனிக்காக இருக்குங்க. ஸோ இந்த பிளேட்ஸ் ஆல் பர்பஸ்ஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த 5 முகம் விளக்கு மாதிரி டிசைன்ஸாக இருக்கும். அது 75.3 கிராம்ஸ் இருக்குது அதோடய வெயிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசாதம் கிண்ணம் பார்க்கலான்னு இருக்கும். அது வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து யூனிக்காக இருக்குங்க. இப்போ அன்ன ஸ்வான் டிசைன்ஸ், அன்னம் டிசைன்ஸ், அன்னம் டிசைன்ஸ் யூனிக்காக இருக்குது பார்த்திங்களா. 45+ ஒன்றும் ஒரு ரேட் இருக்குங்க. கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஒரு பவுல் வாங்கினா அதே மாதிரி செட்டாக வாங்கினா நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். யானை முகம் வச்சு ஒரு பவுல். ஸோ மீடியம் ரேஞ்சிலேயும் சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பிரசாதமும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தாம்பூலம், மஞ்சள் குங்குமம், ஒன்று இதில் பசுபு குங்குமம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த காமாட்சி என்டர்பிரைஸில் எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா யூனிக்காக இருக்கும், டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள்.
ஸோ நம்ம மல்டி பர்பஸாக இதோட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் சின்ன கிண்ணம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒன்று ஸ்வைன் மாதிரி இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் ஸ்டாண்டு, இது 22 grams சின்ன சைஸு. அப்புறம் வந்து விநாயகர் முகம் மாரி வச்சுருக்கு, ஒன்றும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். சைஸஸ் கூட பார்த்திங்கன்னா சின்னது பெருசு சின்னதுன்னு சாரி சைஸஸ் கூட வேரியேஷன் நிறைய ஆகிட்டுருக்கு. அந்த உள்ளே இருக்கிறது பாட் டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறதும் ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக இருக்குது, நல்லா குழியாக இருக்குது. பிரசாதம் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளிகோரா இது கூட வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் விளக்குங்கிறது. இது நேரில் பார்க்கும்போது நல்லா தத்ரூபமாக அந்த லக்ஷ்மி குபேரர் வந்து நல்லா முகம் வந்து அழகாக இருக்குங்க. மேலே லக்ஷ்மி, கீழே சங்கநதி பதுமநதியோட லக்ஷ்மி குபேரர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா பீஸும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு பீஸ் தான் பேலன்ஸாக இருக்குது. மெயினாக அந்த தீபாவளிக்கு வந்து அந்த லக்ஷ்மி குபேரர் வச்சு விளக்கு பூஜை பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக. பாருங்களேன் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன், லக்ஷ்மி குபேரர் சூப்பராக இருக்குங்க. அந்த விளக்கு முகம் நல்லா தெளிவாக இருக்கும் அந்த விளக்கு, அது காமாட்சி விளக்குலேயே. இது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு, சென்டரில் விநாயகர் இருப்பாங்க, சுற்றி அஷ்டலக்ஷ்மி விளக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். அது வீட்டில் எப்பயுமே ஒரு காமாட்சி விளக்கு வந்து ஏற்றிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றுறது ஒரு ஒரு மண்ணாகல். ஆனால் ஃபஸ்ட்டு எந்த ஒரு பூஜைனாலே மெயினாக காமாட்சி விளக்கு தாங்க. இது கஜலக்ஷ்மி விளக்கு பாருங்கள், சைஸ் தகுந்த மாதிரி வாழை மரம் டிசைன்ஸு சின்னதுலேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி அந்த எலிஃபேண்ட் லேம்ப் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன்ஸ் வெரைட்டி வெரைட்டிஸ்னால் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள், போய் பாருங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா. கொரியர் சர்வீஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க வித்தின் சிங்கப்பூர். ஸோ ஹோம் டெலிவரி கூட இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி உங்களுக்கு லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங், பாய்.